வணக்கம் மாணவர்களே, நீங்கள் இதற்கு முன்னே அலகுகளிலே தடைகள் தொடர்பாக கற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே இன்றைய அலகில் தடை தொகுதிகள் தொடர்பாக நாம் சற்று விரிவாக ஆராய்வோம். இவ்வலகை கற்பதன் மூலம் தொடர் தடை தொடுப்பு, தடைகளின் சமாந்தர தொடுப்பு, தடை தொடுப்புகளின் சமான தடை என்பது தொடர்பாக நாம் அறியவிருக்கிறோம். தடை தொடுப்பு வகை. சில சந்தர்ப்பங்களிலே நாம் மின் சுற்றுகளை அமைக்கும் போது தடைகளின் அவசியம் எமக்கு ஏற்படும் பொழுது எமக்கு தேவையான பெறுமதியுடைய தடைகளை பெற முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும். நாம் அன்றாட வாழ்விலே ஒரு பொருளை இணைத்து கட்டுவதற்கு கயிற்றினை பயன்படுத்துகிறோம் என எடுத்துக்கொள்வோம். அந்த தேவைக்கு அந்த கயிற்றின் நீளம் போதாத போது நாம் மேலும் சில கயிற்று துண்டங்களை எடுத்து அதனுடன் முடிந்து எமது தேவையினை நிறைவு செய்வது வழமை. அவ்வாறே எமக்கு தேவையான பெறுமதியுடைய தடை ஒன்று கிடைக்காத சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைக்கும் தடைகளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதன் மூலம் இவ்வகையான தடை தொடுப்பு வகைகள் உருவாக்கப்படுகிறது. ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இத்தடைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதனையும் நீங்கள் ஏற்கனவே கற்றறிந்திருப்பீர்கள். இவ்வாறு தேவையான தடை பெறுமதியுடைய ஒரு தனி தடையை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் தடைகளின் தொடுப்பு எமக்கு அவசியமாக அமைகிறது. தடைகள் இரு அடிப்படை விதங்களில் தொடுக்கப்படுகின்றன. இவ்வாறான தொடுக்கப்படும் விதங்களின் அடிப்படையிலே தடை தொடுப்பு வகை பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று தொடர் தடை தொடுப்பு, மற்றையது சமாந்தர தடை தொடுப்பு. தொடர் தடை தொடுப்பு என்பது தொடர்பாக ஆராய்வோம். இங்கே ஓர் மின் சுற்று வரிப்படம் காண்பிக்கப்படுகிறது. இங்கே R1, R2, R3 எனும் மூன்று தடைகள் அருகருகே இணைக்கப்பட்டுள்ளதனை நீங்கள் இங்கே காணலாம். ஒரு மின் முதல் ஒன்றினூடாக ஒரு குறித்த அழுத்தம் வி வழங்கப்படும் வேளையிலே இச்சுற்றினூடாக மின்னோட்டம் I பாய்வதனையும் நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். இங்கே மின்னோட்டம் பாயும் முறையினை ஓர் சிவத்த புள்ளி அசைவதன் மூலம் தெளிவாக காட்டப்படுகிறது. இங்கே பாயும் மின்னோட்டமானது R1, R2, R3 ஆகிய மூன்று தடைகளினூடாகவும் ஒரே பருமனுடைய மின்னோட்டமே தொடர்ந்து பாய்வதை நீங்கள் இங்கே காணலாம். அதாவது இம்மின்முதலிலிருந்து பெறப்படும் மின்னோட்டமானது முழுமையாக R1னூடாக பாய்ந்து தொடர்ந்து R2வினூடாக பாய்ந்து தொடர்ந்து R3யினூடாக பாய்ந்து மின் முதலின் மறுமுனையை வந்து அடைவதனை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள். இவ்வாறு சுற்றினூடாக பாயும் மின்னோட்டம் முழுவதனும் எல்லா தடைகளினூடாகவும் அதே பருமனில் பாயத்தக்க வகையில் இணைக்கும் தொடுப்பே தொடர் தடை தொடுப்பு என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு தொடர் தடை தொடுப்புகளின் போது அந்த சுற்றில் ஏற்படும் மொத்த தடை பெறுமதியை காண்பதற்கு நாம் ஓர் சூத்திரத்தினை அமைத்து கொள்ள முடியும். அதற்காக நாம் ஓமின் விதியை பயன்படுத்துவோம். ஓமின் விதிப்படி அழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தினதும் மொத்த தடையினதும் பெருக்கத்தொகைக்கு சமனாகும். அதாவது சுற்றின் அழுத்த வேறுபாடு வியானது அச்சுற்றினூடாக பாயும் மொத்த மின்னோட்டத்தினதும் அச்சுற்றின் மொத்த தடை பெறுமதியினதும் பெருக்கத்திற்கு சமனாக அமையும். ஆகவே வி சமன் IR. வி சமன் இங்கே I எனும் மின்னோட்டமானது R1, R2, R3 ஆகிய தடைகளினூடாக மாறாத அதே பெறுமானத்தில் செல்வதனால் R1க்குரிய வியானது I தர R1 எனவும் R2க்குரிய வியானது I தர R2வினதும் R3க்குரிய வியானது I தர R3 ஆகவும் அமையும். ஆகவே சுற்றின் மொத்த அழுத்தம் வியானது IR1 சக IR2 சக IR3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாக அமையும்.
அதுவே நாம் மேலே கூறிய மொத்த ஐ ஆறாக அமையும். இதன்படி நாம் ஐயை பொதுவாக எடுத்து நீக்குவோமாயின் மொத்த தடையாகிய ஆறானது ஒவ்வொரு தடைகளான R1, R2, R3 ஆகிய தடைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். எனவே தொடர் தடையி தொடுப்புகளில் மொத்த தடை பெறுமதியானது அங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு தடைகளினதும் தடை பெறுமதிகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். ஆகவே இச்சுற்றிலே மொத்த சமவெளு தடையானது R ஆனது அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு தடைகளான R1, R2, R3 ஆகிய தடைகளின் கூட்டுத்தொகையாக அமையும் என்பதனை நாம் இங்கு தெளிவாக இனங்கண்டு கொள்ளலாம். தொடர் தடை தொடுப்பிற்கு ஓர் உதாரணத்தை நாம் இங்கு நோக்குவோம். இங்கு A,B எனும் இரண்டு புள்ளிகளுக்கிடையே 2 ஓம், 3 ஓம், 4 ஓம் எனும் 3 தடைகள் தொடர் தடை தொடுப்பிலே இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். அவ்வாறனின் A,B ஆகிய இரண்டு புள்ளிகளுக்கிடையிலும் இம்மூன்று தடைகளினாலும் ஏற்படும் மொத்த சமவெளு தடை எவ்வாறு அமையும்? நாம் சற்று முன்னர் கற்றதன்படி மொத்த சமவெளு தடை R ஆனது ஒவ்வொரு தடையாகிய R1, R2, R3 ஆகிய தொடரிணைப்பில் உள்ள தடைகள் அவ்வளவினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். ஆகவே தொடர் தடை தொடுப்பிற்குரிய சமன்பாடாகிய R சமன் R1 சக R2 சக R3 எனும் சமன்பாட்டிலே நாம் பிரதியிடுவோமாயின் இங்கு பயன்படுத்தப்பட்ட தடை பெறுமதிகள் 2 சக 3 சக 4 ஆக அமையும். ஆகவே அவற்றின் மொத்த கூட்டுத்தொகை R சமன் 9 ஓமாக அமையும். எனவே இங்கு நாம் பயன்படுத்திய 3 தடைகளினதும் மொத்த பருமனானது சமவெளு தடையானது 9 ஓம் எனும் தனி தடைக்கு சமனாக அமையும் என்பதை நீங்கள் இங்கே விளங்கியிருப்பீர்கள். பொதுவாக தொடர் தடை தொடுப்புகளின் போது நீங்கள் பயன்படுத்தும் தடைகளில் மிக பெறுமதி கூடிய தடை எதுவோ அதனிலும் அதிகமான தடை பெறுமதி உடையதாக சமவெளு தடை அமையும். இங்கு நாம் பயன்படுத்திய 3 தடைகளிலும் அதிக பெறுமதியுடைய தடை 4 ஓம் ஆகும். இந்த 4 ஓமிலும் பெரிய பெறுமதியுடையதாக இச்சமவெளு தடை அமையும் என்பதை நீங்கள் இங்கே காணலாம். இங்கு சமவெளு தடை 9 என்பது இங்கு பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தடையாகிய 4 ஓமிலும் அதிகம் என்பதை நீங்கள் இங்கே காணலாம். அது ஒரு வெளிப்படை உண்மையும் கூட. இங்கு பயன்படுத்தப்பட்ட தடைகளினது பெறுமதிகள் சமவெளு தடையின் போது கூட்டப்படுவதனால் விடையானது உள்ள தடைகளில் எது பெரிதோ அதனை விடவும் அதிகமாகத்தான் வரும். ஆகவே மொத்த சமவெளு தடை இச்சுற்றிற்கு 9 ஓம் ஆகும். சமாந்தர தொடுப்பு தடைகளின் போது மின்னோட்ட பருமனானது தடைகளினூடாக பிரிவடைந்து செல்வதனை நீங்கள் இங்கே காணலாம். ஆகவே மொத்த மின்னோட்ட பருமனானது ஒவ்வொரு தடைகளினூடாகவும் பங்கிடப்படுவதன் மூலம் மின்னோட்டம் இங்கு பயணிப்பதை நாம் காணலாம். இவ்வகையான தொடுப்பையே நாம் சமாந்தரமான தொடுப்பு என அழைக்கின்றோம். இவ்வகையான சமாந்தரமான தொடுப்பின் போது தடைகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடானது மாறாத போதிலும் மின்னோட்டமானது தடைகளினூடாக பங்கிடப்பட்டு விநியோகிக்கப்படும். அந்த வகையிலே இங்கு பயன்படுத்தப்படும் தடைகளினால் ஏற்படும் சமவெளு தடை தொடர்பான சூத்திரத்தினை பெறுவதற்கு நாம் மீண்டும் ஓமின் விதிக்கு செல்வோம். ஓமின் விதிப்படி வீசமன் ஐயார் நாம் ஐயை எழுவாயாக மாற்றுவோமாயின் ஐயானது வியின் கீழ் R ஆக அமையும். எனவே ஒவ்வொரு தடையினூடாகவும் செல்லும் மின்னோட்டமானது பகிர்ந்து செல்வதனால் அங்கு பகிரப்படும் மின்னோட்டங்களினது கூட்டுத்தொகை மொத்த மின்னோட்டத்திற்கு சமனாக அமையும். எனவே மொத்த மின்னோட்டமாகிய ஐயானது பகிரப்படும் மின்னோட்டமாகிய I1, I2, I3 ஆகியவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதை நீங்கள் இங்கே அவதானித்துள்ளீர்கள். எனவே ஐயானது வியின் கீழ் R என்பதனால் I1 ஆனது வியின் கீழ் R1 ஆகவும் I2வானது வியின் கீழ் R2வாகவும் I3யானது வியின் கீழ் R3யாகவும் அமையும். இங்கே நாம் வியை பொதுவெடுத்து நீக்குவோமாயின் சமாந்தரமான தடை தொடுப்பில் மொத்த சமவெளு தடையின் தலைகீழ் பெறுமதியானது
அங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு தடையினதும் தலைகீழ் பெறுமதிகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதை நீங்கள் இங்கே அவதானித்துள்ளீர்கள். ஆகவே தடைகளின் சமாந்திர தொடுப்பின் போது சமவெளி தடையானது அதன் தலைகீழ் பெறுமதிக்கு ஒவ்வொரு தடையினதும் தடைகளின் தலைகீழ் பெறுமதிகளின் கூட்டுத்தொகையாக அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள். தடைகளின் சமாந்திர தொடுப்பிற்கான ஒரு உதாரணத்தின் மூலம் இதனை நாம் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அருகே ஒரு ஏகமாபி எனும் இரண்டு புள்ளிகளிடையே இரண்டு தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள். அதிலே ஒரு தடையானது 6 ஓம் தடைப்பெறுமதியையும் மற்ற தடையானது 3 ஓம் தடைப்பெறுமதியையும் கொண்டுள்ளன. ஆகவே சமவெளி தடைக்குரிய நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சமன்பாட்டின் அடிப்படையில் ஒன்றின் கீழ் ஆர் சமவெளி தடையின் தலைகீழ் பெறுமதியானது ஒவ்வொரு தடையினதும் தலைகீழ் பெறுமதிகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என நாம் கற்றிருந்தோம். அந்த வகையிலே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் R1 சக ஒன்றின் கீழ் R2 அமையும். ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் ஆனது ஒன்றின் கீழ் R1 பதிலாக நாம் 6 ஓம் தடையை குறிப்போமாயின் ஒன்றின் கீழ் 6, R2 பதிலாக நாம் 3 ஓம் தடையை குறிப்போமாயின் ஒன்றின் கீழ் 3 ஆக அமையும். ஆரை போமாசி எடுப்போமாயின் ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஆறின் மேல் 1 சக 3 என அமையும். ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஆறின் மேல் 3, ஆகவே ஆர் சமன் ஆறின் கீழ் 3. இதை நாம் தலைகீழாக மாற்றுவோமாயின் இதுவும் தலைகீழாக மாறும். ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் 3 கீழ் 6 ஆக அமையும் பொழுது ஆறின் கீழ் 1 ஆறின் கீழ் 3 அமையும். ஆகவே சமவெளி தடை 2 ஓமாக அமையும். இங்கு நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்கலாம். பொதுவாக தடைகளை நாம் சமாந்தரமாக இணைக்கும் போது மொத்த சமவெளி தடையானது குறைந்த பெறுமதி உடையதாக அமையப்பெறும். இங்கு நாம் பயன்படுத்திய தடைகள் 1 6 ஓம் மற்றியது 3 ஓம். எனினும் இங்கு சமவெளி தடை பெறுமானமானது இங்கு பயன்படுத்தப்பட்ட மிகச் சிறிய தடையை பாருங்கள், 3 ஓம். அந்த 3 ஓம் தடையை விட சிறிய பெறுமானமுடையதாகவே சமவெளி தடை அமைந்துள்ளது. இங்கு நாம் பயன்படுத்திய சிறிய தடை 3 ஓம், எனினும் சமவெளி தடை 2 ஓமாக அமைந்துள்ளதை நீங்கள் இங்கே காணலாம். எனவே நீங்கள் ஒரு விடயத்தை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சமாந்தரமான இணைப்பின் போது அங்கு பயன்படுத்தப்படும் தடைகளில் மிக குறைந்த தடைப்பெறுமதி எதுவோ அதனிலும் குறைவாக சமவெளி தடைப்பெறுமதி அமையும் என்பதை நீங்கள் இங்கே அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு உதாரணத்தினை பார்ப்போம். இங்கே ஏகமாபி என்னும் இரண்டு புள்ளிகளிடையே 3 தடைகள் இணைக்கப்பட்டுள்ளதை காணலாம். அதிலே 2 தடைகள் சமாந்தரமாகவும் இரு தடைகளுக்கும் தொடராக இன்னொரு தடையும் பொருத்தப்பட்டுள்ளதை காணலாம். இங்கே 4 ஓம் 12 ஓம் எனும் இரண்டு தடைகள் சமாந்தரமாகவும் இரண்டு தடைகளுக்கும் தொடராக 2 ஓம் எனும் தடையும் பொருத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையில் ஏகமாபி என்னும் இரண்டு புள்ளிகளுக்கிடையிலும் சமவெளி தடை பெறுமதியை காணுவோமாயின் ஆரம்பத்தில் நாம் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட 2 தடைகளினதும் சமவெளி தடையினை முதலில் காண்போம். அந்த வகையில் சமாந்தரமான இணைப்பின் போது சமவெளி தடைக்குரிய சமன்பாடு ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் R1 சக ஒன்றின் கீழ் R2. ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் ஒன்றின் கீழ் R1 பதிலாக 4 ஓம் ஒன்றின் கீழ் 4 சக ஒன்றின் கீழ் R2 பதிலாக 12 ஓம் ஒன்றின் கீழ் 12. 12 போமாசி எடுப்போமாயின் ஒன்றின் கீழ் ஆர் சமன் 12 மேல் 4 12 3 முறை அடங்கும் 3 சக 12 12 ஒரு முறை அடங்கும் 1. ஆகவே 12 மேல் 3 சக 1. ஆகவே ஒன்றின் கீழ் ஆர் சமன் 3 3 4 4 கீழ் 12. நாங்கள் இதை தலைகீழாக மாற்றுவோமாயின் 6 கீழ் 1 சமன் 12 கீழ் 4. ஆகவே இவ்விரு தடைகளினதும் சமவெளி தடை 3 ஓமாக அமையும். இதில் நீங்கள் கண்டுகொள்ளலாம், இங்கு பயன்படுத்தப்பட்ட தடையில் மிகச்சிறிய தடை 4 ஓம், எனினும் சமவெளி தடை 4 சிறிய 3 ஓமாக வந்துள்ளதை நீங்கள் இங்கே காணலாம். அடுத்து நாம் மொத்த சமவெளி தடை காண்பதற்கு இந்த தடையினை கூட்ட வேண்டும். ஏனெனில்
இவை இரண்டினதும் சமவெளி தடையுடன் இவர் தொடராக இணைந்துள்ளார். ஆகவே அந்த வகையில் ஆர் சமன் இவருடைய தடை பெறுமதி சக இவ்விரு தடைகளினதும் சமவெளி தடை. ஆகவே இவருடைய பெறுமதி 2 ஓம், இவர்கள் 2 பேரினதும் சமவெளி தடை இங்கு நாம் கண்டுள்ளோம் 3 ஓம். ஆகவே மொத்த சமவெளி தடை 5 ஓமாக அமையும். எனவே இவ்வுதாரணத்தின் மூலம் ஏ கமா பி எனும் 2 புள்ளிகளுக்கு இடையிலும் மொத்த சமவெளி தடை 5 ஓம் என நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வகையில் நாம் இவ்வகையான வினாக்களினை பல்வேறு வினாக்களில் அணுகும்போது மிக வேகமாக இவ்வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எழக்கூடும். அதற்கும் சில நுட்ப முறைகள் இங்கு காண்பிக்கப்படுகிறது. இங்கே சில தடைகளினது இணைப்புகளும் அவற்றின் சமவெளி தடையும் காண்பிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பாருங்கள். இங்கே 4 ஓம் 4 ஓம் எனும் 2 தடைகள் சமாந்தரமாக, 6 ஓம் 6 ஓம் எனும் 2 தடைகள் சமாந்தரமாக, 12 ஓம் 12 ஓம் எனும் 2 தடைகளும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளதை காணலாம். இவர்களினது சமவெளி தடை பெறுமதிகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 4 ஓம் 4 ஓமினது தடைகளினது சமவெளி தடை 2 ஓம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6 6 2 தடைகளினதும் சமவெளி தடை 3 என குறிப்பிடப்பட்டிருப்பது. 12 ஓம் 12 ஓம் 2 தடைகளினதும் சமவெளி தடை 6 ஓம் என குறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காணலாம். இதிலிருந்து நீங்கள் ஒரு தொடர்பை காணலாம். பாருங்கள், இங்கு பயன்படுத்தப்பட்ட 4 ஓம் 2 இனதும் சமவெளி தடை இங்குள்ள யாதேனும் ஒரு தடையின் அரைவாசி பங்காக அமைவதை காண்கிறீர்கள். இங்கே 4 ஓம் சமவெளி தடை 2 ஓம். இங்கு 6 ஓம் 2 தடைகள் சமாந்தரமாக இணைக்கும் போது சமவெளி தடை இந்த 6னுடைய அரை பங்கு 3 ஓம். இங்கு 12 ஓம் எனும் 2 தடைகள் சமாந்தரமாக தொடுக்கப்படும் பொழுது சமவெளி தடை இந்த 12ன் அரை பங்கு 6 ஓம். ஆம், இதிலிருந்து நாம் ஒரு நுட்பத்தை அறிந்து கொள்ளலாம். பல்தேர்வு வினாக்களின் போது இது நமக்கு மிகவும் கை கொடுக்கும். சமாந்தரமான இணைப்பின் போது சம பெறுமதியுடைய 2 தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்படும் போது அச்சுட்டின் சமவெளி தடை யாதேனும் ஒரு தடையின் அரை பங்காக அமையும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இங்கே 4 ஓம் 4 ஓம் எனின் ஒரு தடையின் அரைப்பங்கு 2 ஓம், 6 ஓம் 6 ஓம் எனின் ஒரு தடையின் அரைப்பங்கு 3 ஓம், 12 ஓம் 12 ஓம் எனின் ஒரு தடையின் அரைப்பங்கு 6 ஓம். எனவே 2 சமபெறுமதியுடைய தடைகள் சமாந்தரமாக தொடுக்கும் போது சமவெளி தடையானது யாதேனும் ஒரு தடையின் 1/2 ஆக அமையும் என்பதை நீங்கள் மிக இலகுவாக துரிதமாக நீங்கள் கணித்து கொள்ளலாம். நீங்கள் இதனை சமன்பாட்டில் போட்டீர்களாயினும் அதே விடையே பெறும் என்பதை நீங்கள் பயிற்சியின் போது பரீட்சித்து பாருங்கள். இதனை விட 3 தடைகள் சமபெறுமதியுடைய 3 தடைகள் இணைக்கப்படின் அவற்றின் சமவெளி தடை யாதேனும் ஒரு தடையின் 1/3 ஆகவும், 4 தடைகள் சமபெறுமதியுடைய 4 தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்படின் அவற்றின் சமவெளி தடை பெறுமதியானது யாதேனும் ஒரு தடையின் 1/4 பங்காகவும் அமையும் என்பதையும் நீங்கள் பயின்று பாருங்கள். நல்லது மாணவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் தடைகளின் தொடுப்புகள் தொடர்பாகவும் அவ்வகையான தொடுப்புகளின் போது ஏற்படும் தடைகளின் சமவெளி தடை தொடர்பாகவும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம்.